அப்படி பயந்துரி எந்திரிச்சு போங்க முன்ன கூப்பிடுறா இங்க மூடா மந்திரம் கிடையாது, மூடி மறைக்கிற ஏடும் கிடையாது. நீ மூடி மறைக்கிறன்னு எனக்கு தெரியும். முதல்ல போய் சபையை நேரம் உட்காருங்க. நீ மூடி மறைக்கிற மூடா மந்திரம் போறன்னு எனக்கு எல்லாமே தெரியும். தவறு உன் பேர்ல இருக்குது. நீ மறைச்சி ஏடு படிக்கிற. இங்க சத்தம் போட்டாதான் ஏடு, இல்லைன்னா நீ இப்பயே வெளியே போயிடலாம். என்கிட்ட இங்க ஒளி மறைவான ஏடு இங்க கிடையாது. குசு குசு மந்திரமும் நான் படிக்கவும் மாட்டேன். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு படிக்கிறவ, சத்தம் போட்டு தான் படிப்பேன். இதுக்கு சம்மதமா தான் உத்தரவு கேட்கலாம், எல்லாம் வெளியிக்கலாம். நீ மௌனமா இருக்கிறியே, நீ மறைக்கிறியே எங்கிட்டயே. குழந்தைக்கோசரம் வாக்கே இல்லை இது, குழந்தைக்கோசரம் ஏடே இல்லை இது உனக்கு. இது தவறான ஏடு, தவறான செயலு, தவறான வாக்குக்கு நீ வந்திருக்கிற. நான் சும்மா விட மாட்டேன். என் இடத்துல மை மந்திரம் கிடையாது. அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற வாக்கு நான் படிக்க மாட்டேன். அடுத்தவங்களை அழிக்கிற ஏடு நான் படிக்க மாட்டேன். உண்மையான இருக்கிற ஏடு மட்டும்தான் படிப்பேன். வாய் பேசுங்க ஐயா, யாராவது ஒருத்தங்க எதா இருந்தாலும் உண்மை நீங்களே சொல்லுங்க. அம்மாவுக்கு தெரியும் எல்லாமே, அதனாலதான் கேக்குறாங்க. என்னோட வேலை விட்டுடுச்சு, அது அமெரிக்க போற வேலை, கல்யாணம் பண்ண குழந்தை இல்ல. ஏழு மாசம் தான் வச்சு திருமணம் ஆகி, ஏழு மாசத்துல யாராவது குழந்தை இல்லைன்னு சண்டை சத்துட்டு வருமா கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கப்பா. எப்படி ஏழு மாசத்துக்குள்ள? ஏன்டா மூடி மறைக்கிற? நீ மூடி மறைக்கிற, எனக்கு தெரியும் நீ மூடி மறைக்கிற. வேலை போனதுலாம் காரணம் இல்லப்பா, வேலை போனதுக்கோசரமா அவன் இந்த இடத்துக்கு வரல. மூணு வருஷமாயி நாலு வருஷமாயி புத்திர பாக்கி இல்லாம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. ஏழு மாசத்துல குழந்தைன்னு சொல்லி யாருமே எந்த சொந்த பந்தம் யாருமே கேட்க மாட்டாங்க. இது இல்ல ஏடு, ஏடு வேற. எனக்கு தெரியும் அந்த ஏட்டுல ஒரு ரகசியம் இருக்குது. நான் உடைச்சுனா ஒண்ணு சொல்ல, நான் சத்தம் போட்டு படிப்பேன். சிவனை போட்டு என்னட்டும் சொல்லிதான் வணங்கம்மா. இந்த இது ரெண்டுதான் கேட்டு வந்திருக்கேன். ஏழு மாசத்துல குழந்தை பாக்கியம் கேட்டு யாராவது எந்த ஊர்ல எந்த நாட்டுல யாராவது இருக்காங்களா? நீங்க பாத்து கல்யாணம் ஆகி ஏழு வருது. ஏழு மாசம் என்ன பூர்த்தியா முடியல. கல்யாணம் ஏழு மாசம் என்ன பூர்த்தியா முடியல என்ன? ஆமாமா, அப்புறம் எப்படி நீ குழந்தைய பத்தி கேக்குற? என்ன இது அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? நான் படிக்கிற அந்த ஏட்ட கேட்டுக்குங்க. ஆமா இல்லைன்னு இப்ப உண்மை வெளியே வரும். அப்பா திருமணம் பண்ணிக்கிட்டான், அந்த திருமணம் பொண்ணு நாள கோளாறு, பொண்ணு நாளை இடைஞ்சலடப்பா. வாழு வாழ வாழ மாட்டாளான ரெண்டு மனசு ஓடுதடா. சொந்த பந்தமே கேவலம் பேசுதடா. எப்படி பொழைப்பை எப்படி இருப்பன்னு கேக்குறாங்க. அவளும் புடிவாதக்காரி, யாருக்கிட்டையும் பேச மாட்டா, பிடிக்க மாட்டா, எந்த சொந்த பந்தத்துக்கிட்டையும் வர மாட்டேக்குறா, பேச மாட்டேக்குறா. அம்மா அப்பாவை நாட மாட்டேக்குறா. இவனை மட்டும்தான், இவங்கிட்ட மட்டும்தான் பேசுவா. மாமியா மாமனாரு, மச்சாண்டாரு, குழுந்தனாரு, அண்ணன் தம்பி யார் உறவு வேணாங்கிறா. அதுக்கோசரமே இவன் பிள்ளையை பெத்துக்க அமைச்சா. அந்த ஊர்ல நான் இவளை விட்டுட்டு போகணும், என் பிள்ளையை கொடுத்து நான் இவளை என் பொண்டாட்டியா ஆக்கணும்னு ஒரு முடிவோட இருக்கிறாண்டி அம்மா. விருப்பப்பட்டு திருமணம் தான் நடந்திருக்குது. ஆனா ரெண்டு வீட்டுல ஒரு வீட்டுக்கு சம்மதம் இல்ல, ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் சம்மதத்தோட இருக்கிறாங்க. ஒரு வீட்டார் சம்மதத்துல இல்ல. எங்கடா நம்மள பிரிச்சிருவாங்களா? நம்ம மனைவி நம்மள மதிக்காம போயிருவாளா? இல்ல சொந்த பந்தம் நம்மள மதிக்காம போயிருமா? இல்ல நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கை அத்து போயிருமா?
நம்மளுக்கு கேவலம் ஆயிருமா, இருக்கிற வாழ்க்கையும் தொடஞ்சு கண்ணாடி மாதிரி போயிருமா, என்ன ஏதுன்னு புரியல, அதனால பிள்ளை உடனே வேணும்னு கேட்டு வந்திருக்கிறான். இது தாண்டா உண்மை, இந்த உண்மையா போய் கேட்டுக்கடா இப்ப. அப்படியா, அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டா? அந்த விஷயத்துக்காக தான் கேட்டிருக்கீங்க. கிடையாது, உடச்சிதான் படிப்பேன், மறைச்சி படிக்க மாட்டேன். அவைய நம்மளை விட்டு போயிடுவாளான்னு ரெண்டாவது மனசும் உனக்கு தோணுது. நம்ம பிரிஞ்சிருவோமா, வாழ்க்கை நம்மளுக்கு இல்லாத போயிருவோமா, நம்ம கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு குழந்தை பெற்றுட்டா பிரச்சனை இல்லையே, கூடிய சீக்கிரம் நம்ம திருமணம் ஆகி போச்சு, சொந்த பந்தத்தை இவளுக்கு எப்படியாவது கண்ணுக்கு காட்டணுமே என் பொண்டாட்டின்னு அப்படிங்கிற எண்ணங்களும் இப்போ இருக்குது. அவளை அடக்கி நீ ஆளுங்கன்னு நினைக்கிற பேசுங்க. என்னடா இது கதை? அப்புறம் அதுக்கு என்ன பேரு? என்ன விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற, அப்புறம் அதுக்கு என்ன பேரு கதை? உன் கூட சந்தோஷமா இருந்தவங்க கூட சந்தோஷமா பேசி என்ன பண்றது? மாமனார் மாமியாவை மதிக்கணும், தான் குடும்பத்துக்கு வாழ வந்தவங்களை மதிக்கணும், தான் குடும்பத்தோட ஒண்ணு மண்ணா இருக்கணும், இதெல்லாம் ஏன் இல்ல? வீட்டுக்கே வரமாட்டேன்றமா. நீங்களே கேளுங்க, பதில் கேளுங்க. ஒரு நல்லது கெட்டது கூட வரமாட்டுக்கிறா, ஒரு சந்தோஷம்னாலும் வரமாட்டுக்கிறா, ஒரு சாவுனாலும் வரமாட்டுக்கிறா. நீ மட்டும் போயிட்டு வா, நான் வரல, முடிஞ்சு போச்சு கதை. நீ வந்து என் சொந்த பந்தத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவன் உன் அப்பா அம்மா நான் போய் பார்க்க முடியாது, குடிக்க முடியாது, இருக்க முடியாதுன்னு அவன் முடிவோட இருக்கிறான். சரியா, ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுக்கு என்னைக்கு திருமணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ள புத்திர பாக்கி தரேன். சரியா, கனி கூட என் மூணு கனி. மனைவி பேர் என்ன? ராஜகுமாரிமா. உன் பேரு? சபரி. எந்த சிங்க கடவுள கும்பிடு. குழந்தை பாக்கியம் கிடைச்சு நல்ல முறையா, குழந்தை பாக்கியம் கிடைச்சா நாலு மக்களுக்கு அன்னதானம் போடுறியா? இது உனக்கு இது வீட்டு வாசல்ல கட்டு, நல்ல இடத்துல நல்ல தொழிலுக்கு கூப்பிடுவாங்க, நல்ல முறையை போய் செஞ்சு வேலை செஞ்சுக்கோ. உத்தரவு புறப்பட்டுவா. ஏடு கேட்க வந்தா தெரியல, விளக்கம் யாரையாவது வச்சு கேட்கணும். இங்க மூடி மறைச்சு ஏடு படிக்கிற வேற விஷயமும் கிடையாது. ஏடு தெரியல, எனக்கு தெரியல, யாராவது ஒருத்தவங்க எனக்கு கேட்டு சொல்லுவாங்கன்னா, இங்க இருக்கிற மகளிர்கள் யாராவது கேட்டு சொல்லுவாங்க, இல்ல தெரியாத ஆண் குழந்தை எந்திரிச்சு கேட்பாங்க. இப்படி மௌனமா இருக்க கூடாது, சரியா? எல்லாத்துக்கும் இதுதான் தெளிவிக்கும். அடுத்த ஏடு அடுத்த உத்தரவு, இடம் மண்ணு சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் மண்ணு சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயம், அவங்களுடைய உத்தரவு வந்திருக்குதப்பா. என்ன ஊரு, என்ன தேசம், எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? உங்க தெய்வம் வந்திருக்குதாயா? வாழ்க்கையில ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டேன். பாடம் படிக்க படிக்க ஆமா இல்லைன்னு சொல்ல சொன்னேன். மௌனமா இருந்தா யாருக்கு படிக்கிறேன்? ஏன் மௌனமா வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஏடு கெடுக்க பிரியுமா, இல்ல யாருக்காவது ஏடு கேட்க பிரியும் இல்லையா? அப்புறம் மௌனமா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, கூப்பிட்டு சொல்றதுனால கம்மன் இருக்கிறீங்களா? நீங்க சொல்லி நான் சொல்றதுதான் சாமியா? கேட்காம சொல்றீங்களா? ஆமா இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? வாழ்க்கையே மௌனம் அடி, வாழ்க்கையே துன்பம் அடி, வாழ்க்கையே கோளாறடி, வாழ்க்கையில ரொம்ப நீ ஏமாந்து போயிட்ட, உன்னை ஏமாத்தின்னு பார்த்துட்டாங்க, கூட இருந்து நம்பிக்கை துரோகம் கல்புறம் போட்டுறா.
போர்ட்டுகள் கல்பட்ட போர்ட்டுகள் கல்பட்ட நீங்க சொல்றது எல்லாம் உண்மை சத்தமா சொல்றீங்க டிஸ்டர்ப பண்ணாதீங்க நீங்க சொல்றது எல்லாம் உண்மை கூப்பிடணும் கூப்பிடு குமார் கூப்பிடு காசு கொடுத்து கேன்சல் பண்ணி வேண்டாம் வாக்கு நான் எந்திரிச்சுக்கிறேன் அப்படி இருப்பா எந்திரி எந்திரிச்சு போங்க முன்ன கூப்பிடா உங்களால உங்களுக்கு வந்து தாய்க்கு தரேன் மை தரேன் சாமி இந்த தரேன்னு சொல்லி சொல்ற சாமி தான் உங்களுக்கு தெரிய வரும் எங்களால சாமியார் உங்களுக்கு பிடிக்காது எந்திரிச்சுக்கீங்க அமௌனமா இப்படியா இருக்கிறீங்க என்ன அர்த்தம் உங்க கால வந்து நான் சாமி சொல்லணுமா உங்க கால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க வர்றதுக்கு பாக்கிறதுக்கு பாடாப்பட்டு வரோம் நாங்க ஒருத்தரால எவ்வளவு கஷ்டம்.